பெரியாரை பற்றி எழுத எழுத்துகள் தேவையில்லை, வினாக்குறிகளே போதும். பதில் சொல்வது கூட பழக்கமற்றுதான் இருந்தது. அந்த துரோகச் சூழலில்தான் கேள்விகளை ஊர்தீட்டி கொண்டு வந்தார் பெரியார். புனைவு கதைகளெல்லாம் புத்திக்குள் சேராதென்று புத்தனை போல எடுத்துரைத்தார். புறையோடி போன புராண இழிவுகளையெல்லாம் இடித்துரைத்தார். பூமியை எப்படி பாயாய் மடிப்பது, பூலோகத்தை எப்படி வாயில் பிடிப்பது, தலையிலும் தோளிலும் தொடையிலும் காலிலும் மனிதர்கள் எப்படி தனித்தனியே பிறப்பது என்று அவர்தான் தன் கைத்தடியால் ஓங்கி அடித்தார். உடைந்து நொறுங்கின 1000 ஒவ்வாமைகள். பூமியை எப்படி பாயாய் மடிப்பது, பூலோகத்தை எப்படி வாயில் பிடிப்பது, தலையிலும் தோளிலும் தொடையிலும் காலிலும் மனிதர்கள் எப்படி தனித்தனியே பிறப்பது என்று அவர்தான் தன் கைத்தடியால் ஓங்கி அடித்தார். உடைந்து நொறுங்கின 1000 ஒவ்வாமைகள். அஸ்திவாரம் தோண்டினோம், அடுக்கடுக்காய் கல் சுமந்தோம், வியர்வை வடிய வடிய விண்ணை மறைத்து விமானம் கட்டினோம், கடைசியில் கல்லையும் கடவுளாக்கிய பிறகு உம் கடமை முடிந்ததென கதவை சாத்தி விட்டார்கள். அவர்கள் பாலாபிஷேகம் செய்வதற்கு முன் அந்த சிலையை வியர்வையால் நனைத்தவர்கள் இன்றும் வெளியேதான் நிற்கிறார்கள். தாடி வைத்த தன்மானமே, இன்று வரை அந்த கருவறையை உன் கைத்தடிதான் தட்டி கொண்டிருக்கிறது. யார் பெரியார்? சமூகத்தில் சமநிலை வேண்டி இறுதி வரை சண்டை செய்த சனநாயகம்தான் பெரியார். சாதிப்பற்று, மதப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று இவையெல்லாம் மனிதத்தை அழிக்கின்ற பெருந்தொற்று. இக்கருத்தை நான் அடைந்தேன் உனைக்கற்று. பகுத்தறிவு பகலவா, நீ பெரியார் என்று தெரியும் எப்படி தந்தையானாய்? தமிழக பிள்ளைகளுக்கு சாதி அடையாளமின்றி இன்று வரை பெயர் வைக்கிறாயே, ஆம் நீ தந்தை பெரியார்தான். சுயமரியாதைக்காரா? ஆதிக்கம் எழும்போதெல்லாம் அதை அடித்து நொறுக்க உம் கைத்தடி எங்களோடு இருக்கிறது. அனைத்தையும் அறிவை கொண்டு அளந்த ஆசானே, உம் பிறந்த நாளை ஆனந்தமாய் கொண்டாடுகிறோம். வாழ்க உம் புகழ், வாழ்க பெரியார்.